தேனியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள டிஐஜி விஜயகுமார் உடலுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன சொல்ல? கோவை சரக டிஐஜி விஜயகுமார் இன்று காலை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இவரது உடல் பிணக்கூர் ஆய்வுக்கு பிறகு சொந்த ஊரான தேனி மாவட்டம் அரண்மனை தூரினும் அந்த ஊருக்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை மரியாதையுடன் இவருடைய உடல் வந்து இன்று இறுதி அஞ்சலி முடிந்த பிறகு அதற்கான சடங்குகள் வந்து செய்யப்பட்டு தகனம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இவருடைய குடும்பத்தினர் முன்னிலையில தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். ஐஜி, டிஐஜி, எஸ்பிக்கள் என உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நேரில் சென்றிருக்கிறார்கள். கோவை சரக டிஐஜியாக இவர் பணியாற்றி வந்ததற்கு முன்பு பல்வேறு மாவட்டங்களில் எஸ்பிக்களாக பணிபுரிந்திருக்கிறார். காஞ்சிபுரம், கடலூர், நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இவர் மாவட்ட எஸ்பிக்களாக வந்து பணிபுரிந்திருக்கிறார். 2009 ஐபிஎஸ் அதிகாரியாக இவர் பணிபுரிந்து வந்திருக்கிறார். பல்வேறு காவல்துறை அதிகாரியுடன் பணிபுரிந்து வந்த நிலையில அவருடன் பணிபுரிந்த அதிகாரிகள் தற்பொழுது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து அவர்களும் வந்து வந்திருக்கிறார்கள். மேற்கு மண்டல ஐஜி சுதாகர், அதே போல மதுரை மண்டல ஐஜி அசாகர் உள்ளிட்ட அதிகாரிகளும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறார்கள். அவருடைய விஜயகுமாரனுடைய குடும்பத்தினர், அவருடைய தாய் மற்றும் மனைவி உள்ளிட்டோரும் அவருடைய குடும்பத்தினரும் வந்து கண்ணீர் மல்க அவருடைய உடலை பார்த்து கதறி அழகக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஒருவராக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று காவல்துறை மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருடைய இறுதிச் சடங்கு என்பது நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இவருடைய தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் வந்து விளக்கம் அளித்தார்கள். தொடர்ந்து விசாரணையும் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. பணிச்சுமையோ அல்லது குடும்ப பிரச்சனையோ இவருக்கு காரணம் அல்ல. கடந்த 2 ஆண்டுகளாக இவர் தொடர்ந்து மன அழுத்தத்திற்கான சிகிச்சை பெற்று வந்தார் என்று சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அருண்குமார் செய்தியாளர்களை வந்து அருண் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தெரிவித்திருக்கிறார். கோவையில தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக, உண்மையில் இன்று காலையில என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூடுதல் டிஜிபி அருண் வந்து தெரிவித்திருக்கிறார். பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களிடம், அவரிடம் பணிபுரிந்த காவலர்கள், அவருக்கு பிஎஸ்ஓக்களாக இருந்த, பாதுகாவலர்களாக இருந்த பிற காவலர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு வந்திருக்கிறார்கள். அவருக்கு கண்ணீர் மல்க அவர்கள் வந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம். காவல்துறை மரியாதையுடன் இறுதிச் சடங்கு வந்து என்பது நடத்தப்பட்டு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருடைய உடல் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவரை டிஜிபி அங்கிருந்து இந்த இறுதிச் சடங்குகளில் வந்து கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையிலே அரசு மருத்துவமனையிலே அவருடைய உடல் பணப்புராய்வு செய்யப்பட்ட பிறகு சாலை மார்க்கமாக அவருடைய உடல் வந்து சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு, தேனி மாவட்டத்தில் அரண்மனை புதிரி என்ற அந்த ஊருக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டது. 1976 பிறந்த விஜயகுமார், இவர் முதலில் வந்து பி மெக்கானிக்கல் பொறியியல் படித்திருக்கிறார். அதற்கு பிறகு இவர் வந்து காவல்துறை அதிகாரி ஆக வேண்டும் என்று தனது இலக்குடன் வந்து சென்னைக்கு வந்து இவர் டிஎன்பிசி தேர்வு மூலமாக, குரூப் 1 தேர்வு மூலமாக தமிழக காவல்துறையில டிஎஸ்பியாக பொறுப்புகிறார். 2003 to 6 டிஎஸ்பி, அதே போல சென்னை காவல்துறையில உதவி ஆணையராக, ஏன்னா பல்வேறு பொறுப்புகள்ல 6 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பொறுப்புகள்ல வைத்து வந்தவர். இந்த 6 ஆண்டுகளிலேயே ஒரு டிபிஎஸ் அதிகாரியாக இருக்கும் நாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற முனைப்புடன் அந்த 6 ஆண்டுகளிலேயே இவர் வந்து யுபிஎஸ்சி தேர்வில் வந்து எழுதி அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து காவல்துறையில் பணியில் இருக்கும் போதே படித்து இவர் வந்து 2009 ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்று விடுகிறார். ஐபிஎஸ் அதிகாரியாக மீண்டும் தனது பணியை, காவல்துறையில 6 ஆண்டுகள் அனுபவம் இருந்தாலும் கூட ஐபிஎஸ் அதிகாரியாக அந்த விதிமுறைகள் படி முதலிலிருந்து உதவி சூப்பரண்டாக பணிபுரிந்தார். திருத்தணி, வள்ளியூர் போன்ற பகுதிகளில் இவர் வந்து உதவி சூப்பரண்டாக பணிபுரிந்து 2013 காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இவர் பணியில் வந்து நியமிக்கப்பட்டார். இவர் தொடர்ந்து இத்தனை வருடம் இவர் வந்து சட்டம் ஒழுங்கு பணிகளில் மிகவும் முக்கியமான பொறுப்புகளில் வந்து இருந்ததற்கு இவர் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியாக தொடர்ந்து இவர் இயங்கி வந்த பொழுது பல்வேறு முக்கியமான வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்டது ஒரு முக்கியமான காரணம். அதுல 2013
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருச்சேரி எனும் பகுதியில், அதாவது சென்னையிலிருந்து பழைய மாமல்லபுரம் சாலையில் ஓஎம்ஆர் சாலையில் இருக்கிறது திருச்சேரி ஐடி பார்க். அந்த ஐடி பார்க்கில் உமாமகேஸ்வரி என்ற ஒரு மின் பொறியாளர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்பொழுது காஞ்சிபுரம் எல்லையிலே நடந்த இந்த சம்பவத்தில் மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் விஜயகுமார் இந்த வழக்கை அவர்தான் திறம்பட விசாரணை மேற்கொண்டு வடமாநிலத்தைச் சேர்ந்த கொலையாளிகளை வந்து கைது செய்து கொண்டு வந்திருந்தார். இந்த சம்பவத்தை பிறகு வந்து திரைப்படமாகவும் எடுத்தார்கள். நடிகர் விஜய் நடித்த தெரி படத்துல இந்த கதை இந்த சம்பவத்தை வைத்து கதைகளமாக்கியிருந்தார்கள். அதில் உண்மையிலேயே விஜய்க்கு என்ற கதாபாத்திரத்திற்கு இவருடைய பெயர் விஜயகுமார் என்ற பெயரை தான் அதில் சுட்டி இந்த படமும் கூட வந்து கொண்டு வரப்பட்டது. அது போன்ற ஒரு சம்பவம் திரைப்படமாகும் அளவிற்கான ஒரு முக்கியமான வழக்கில் வந்து திறம்பட செயல்பட்டவர். அதுக்கு பிறகும் கூட தொடர்ந்து கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் எஸ்பியாக இருந்து அங்கும் பல்வேறு முக்கிய வழக்குகள்ல இவர் வந்து திறம்பட பணியாற்றி இருக்கிறார். அதில் அது பிறகு சிபிசிஐடியில இருந்திருக்கிறார். சிபிசிஐடியில சாமியார் சிவசங்கர் பாபா வழக்கை இவர்தான் வந்து விசாரித்து அவரை வந்து கைது செய்தது. அதே போல டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற இந்த தேர்வுகளில் எல்லாம் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதிலும் வந்து தொடர்புடைய நபர்களை கைது செய்தது என பல்வேறு முக்கியமான வழக்குகளில் வந்து இவர் கையாண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு சென்னையிலே துணை ஆணையராக, அண்ணாநகர் துணை ஆணையராக பணிபுரிந்து வந்த பொழுது அரும்பாக்கத்தில் நடந்த வங்கி கொள்ளை வழக்கு, அந்த பெடரல் வங்கியிலே நடந்த வங்கி கொள்ளை வழக்குல அடுத்த ஒரு 2 நாட்களுக்காக 40 மணி நேரத்திற்குள் இந்த குற்றவாளிகள் யார் என்பதை வந்து உடனடியாக அடையாளம் கண்டதோடு 2 மணி நேரத்தில் குற்றவாளிகள் யார் என்பது அடையாளம் காணப்பட்டது. 40 மணி நேரத்தில் குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டு அந்த வழக்கில் இருக்கக்கூடிய 90% பொருட்கள், பணம், நகைகள் உள்ளிட்டவை எல்லாம் வந்து மீட்கப்பட்டது. இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்கு. இவருடைய பணிக்காலத்துல எப்படி தொடர்ந்து தான் பணிபுரியக்கூடிய இடங்களில் எல்லாம் தனது முத்திரையை பதித்த ஒரு அதிகாரி, சட்டம் ஒழுங்கு பணிகளை மிக சிறப்பாக கையாண்ட ஒரு அதிகாரி, தனக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தை எதிர்கொள்ள முடியாமல் தவித்திருக்கிறார் என்பதுதான் இவருடைய மரணம் மூலமாக வந்து தெரிய வருகிறது. இது தொடர்பாக வந்து மனதுத்துவ நிபுணர்களும் மருத்துவர்களும் கூட கூறுவது என்னவென்றால், காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதாரண காவலர்கள், ஒரு ஆளுநர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிலிருந்து முதல் நிலை இரண்டாம் நிலை காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள், அது உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் அவர்கள் வந்து இதற்கு முன்பு பல்வேறு துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கிறது. எனவே இது இவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் என்பதில்லை, காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கூட மன அழுத்தம் வந்து ஏற்படும் என்பதையும் வந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். இது காவல்துறைக்கு மட்டுமல்ல, எந்த துறையில் இருந்தாலும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் கூட மன அழுத்தம் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இந்த சம்பவத்தை வந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். என்ற பொழுதும் மருத்துவ ரீதியாக இவர் வந்து இவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் வந்து கூறுகின்றனர்.